கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்காக மத்திய அரசால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியல் பிரிவில் இடம்பெற்றக்கூடிய 6 பேர்கள் அழைக்கப்படக்கூடிய ஒரே சமுதாய மக்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைத்திட அரசாணை பிறப்பிக்க வேண்டும். தேவேந்திரகுல வேளாளர்களை இப்பொழுது அவர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய எஸ்சி அல்லது ஆதிராவிடர் அல்லது பட்டியல் பிரிவில் இருந்து விலக்கி இதர பிற்பட்டோர் பட்டியலே சேர்த்திட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த பட்டியல் பிரிவிலே தேவேந்திரகுல வேளாளர்கள் இடம்பெறக்கூடாது என்பது ஏறக்குறைய 100 கால கோரிக்கை ஆகும். ஜனத்தொகையினுடைய அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துறையில் அனைத்து தரப்பினருக்கும் வேலை வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்று ஆங்கிலேயருடைய காலத்தில் கோரிக்கை எழுந்த பொழுது யாரெல்லாம் அரசாங்கத்தினுடைய துறைகள் போதுமான அளவுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு ஷெட்யூல், அதாவது பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டது. எனவே ஷெட்யூல் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதியை குறிக்காது. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு அதை தவறுதலாக மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் பயன்படுத்தி வருகின்றன. அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்துறையில் போதுமான வாய்ப்புகளை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த பட்டியலே ஒட்டுமொத்தமான சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கான பட்டியலாக தவறுதலாக சித்தரித்து வருகிறார். இதனுடைய விளைவாக பல சமுதாயங்கள் அந்த பட்டியல் பிரிவிலே இடம்பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுடைய முகவரியை இழந்து விட்டார்கள். அதிலே மிக முக்கியமாக தேவேந்திரகுல வேளாளர் அந்த பட்டியல் பிரிவில் சேர்த்த பொழுதே தேவேந்திரகுல வேளாளர்கள் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். தங்களை பட்டியல் பிரிவிலே சேர்க்கக்கூடாது என்று தமிழகத்தில் இருந்து 2 சாதிகள் அப்பொழுது இதுபோன்று குரல் அளிப்பின. 1 நாடார்கள், 2 தேவேந்திரகுலர்கள். தமிழக அளவில் எழுப்பப்பட்ட அந்த குரல் இங்கே அது முடியாத பொழுது லண்டன் வரையிலும் பிரிவு கவுன்சில் வரையிலும் சென்று நாடார்கள் தங்களை பட்டியல் பிரிவிலே இடம்பெறாமல் பார்த்துக் கொண்டார். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு லண்டன் வரையிலும் அந்த செல்வதற்குண்டான அந்த அமைப்பு சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பில்லாத காரணத்தினாலே அவர்கள் தொடர்ந்து அதை முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. இப்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் என்ற அடையாளமே முற்றாக அழிந்து போய் அவர்களை ஆதிராவிடர் என்று அழைக்கக்கூடியதும் ஷெட்யூல்டு காஸ்ட் என்றும் தலித்துக்கள் என்றும் அரிஜன்கள் என்றும் ஆளாளுக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு விதமாக அழைக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறல் ஆகும். பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தில் அனைவருக்கும் பங்களிக்க வேண்டும் என்று ஜனத்தொகையினுடைய அடிப்படையில் கணக்கெடுக்கப்பட்டதை தவிர அது ஜாதி வாரியாக கணக்கெடுக்கப்பட்டது அல்ல. ஆனால் இப்பொழுது அதை ஜாதியாக்கி விட்டார்.
தேவேந்திரகுல வேளார்களை இப்பொழுது அந்த எஸ்இபட்டியில் சேர்த்து இருந்து இப்பொழுதுகளும் அவர்களுக்கு பலவிதமான பின்னடைவுகள் ஏற்படுகிறது. இந்த மக்களுடைய சமூக வளர்ச்சி, பொருளாதாரம், கல்வி, அரசியல், எனவே அனைத்து தளங்களிலுமே அவர்களுக்கு இந்த பட்டியல் பிரிவில் இடம்பெறுவது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குது. எனவேதான் தேவேந்திரகுல வேளார்களை பட்டியல் பிரிவில் இருந்து உடனடியாக விலக்கிட வேண்டும் என்று புதிய தமிழக கட்சி கடந்த 2 வருடமாக தொடர்ந்து மாநாடுகளை நடத்தி வருகிறது. வருகிற அக்டோபர் 6 திருச்சியில் புதிய தமிழக கட்சியினுடைய இளைஞரணி மாநாட்டையும் நடத்தி அதிலேயும் இந்த கோரிக்கையை வலியுறுத்த விரும்புகிறோம். கடந்த 6 மாநாட்டை கூட்டிய பொழுது மத்திய மாநில அரசுக்கு 6 அவகாசம் கொடுத்தோம், இல்லை என்று சொன்னால் போராட்டம் அறிவிப்போம் என்று சொன்னோம். இப்பொழுது 10 நடைபெறக்கூடிய இந்த இளைஞரணி மாநாட்டுக்கு முன்பாகவே நிச்சயமாக நாங்கள் 2-1 6 பேரில் இருக்கப்படக்கூடிய சமுதாய மக்களை தேவேந்திரகுல வேளார் என்று அழைப்பதற்கு அரசாணை வந்துவிட வேண்டும். 2, மத்திய அரசு தான் வந்து அந்த பட்டியல் பிரிவிலிருந்து விலக்களிக்க வேண்டும். அதற்குண்டான சிபாரிசையும் மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். இதை மாநில அரசை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட தவறுதலாக ஒரு விஷயத்தை புரிந்து வைத்திருக்கார். குடும்பர் என்றாலும், பண்ணாடி என்றாலும், காலாடி என்றாலும், பள்ளர்கள் என்றாலும், வேறு வேறு சாதிகள் என்று அவர் தவறுதலாக எண்ணுகிறார். அவர்கள் அனைவருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இதனால் இந்த உத்தரவு பிறப்பதால், இந்த தேவேந்திரகுல வேளார் அரசாணை பிறப்பதால் மாநில அரசுக்கு எந்த விதமான நிதிச்சுமை இல்லை. வேறு யாரும் இதற்கு வேறு யாருடைய உரிமையும் பறிக்கப்படுவதும் இல்லை. ஏற்கனவே பல சமுதாயங்கள் கள்ளர், மறவர், அகமுடையவர் சொல்ற தேவர் என்று அழைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சாணார் கிராமணியார் என்பவர்கள் நாடார் என்று அழைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வன்னியர்களை வன்னியர் சத்திரியர் என்று அழைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதே போல இசைவேளாளர் என்பது கூட வேறொரு பெயரினுடைய மாற்றம் தான். எனவே வரலாற்றில் இதற்கு முன்பு பல முன் உதாரணங்கள் இருக்கிறது. எனவே அதனுடைய அடிப்படையில் மாநில அரசு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டிலை வந்து கொல்லைப்புறமாக பிடிப்பதற்கு இன்று இருக்கக்கூடிய எதிர்கட்சி ரொம்ப அவசரப்படுது அப்படிங்கிறது தான் அதை காட்டும். ஆனால் ஸ்டாலின் வந்து கொல்லைப்புறமாக போய் நாங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டிய விரும்பவில்லை சொல்றது. அப்படி என்று சொன்னால் ஆட்சி அப்படி என்று சொன்னால் இந்த ஆட்சி அகற்றாமல் தூங்க மாட்டேன் என்று சொல்வதனுடைய பொருள் என்ன? இன்னும் 3 மேலாக இருக்கிறது. 3 அவர் தூங்காமல் இருக்க போகிறாரா? மத்திய அரசு வஞ்சிக்கிறார் சார், மாநில அரசு. எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் வஞ்சிக்கிற மாதிரி தெரியல. அவர்களை பயன்படுத்துவதற்கு மாநில அரசு தயங்குதோன்னு என்னுடைய வரலாற்றுல இது வரைக்கும் நடக்காத ஒரு டிஜிபி அலுவலகத்திலேயோ செகண்ட்லயோ இல்லை. அது இல்லை, நம்ம வந்து வளர்ச்சி பணிக்கு போகும்.
எல்லா மாநிலங்களும் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து 1,000 கோடி 2,000 கோடியில் வந்து ஒரு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனை வந்து மனுக்குது. இப்பொழுது வந்து மதுரை தென் தமிழகத்தில் வந்து எந்த விதமான பெரிய அளவு வளர்ச்சி இல்லாதபோது ஒரு மருத்துவமனை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இன்னும் போதுமான அழுத்தம் கொடுத்து உடனடியாக நிதியை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி அந்த மருத்துவமனையை உடனடியாக செயலுக்கு கொண்டு வரும். அவர்கள் கொடுக்கக்கூடிய திட்டத்தை வந்து முறையாக பயன்படுத்தணும். அடுத்தது வந்து இப்பொழுது சாலை போக்குவரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று 6 வழி 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை 8 வழிச்சாலை என்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலைகளை வந்து இந்தியாவில் அமலாக்கும். இப்பொழுது சேலம் சென்னை 8 வழிச்சாலை கூட அது அதிகமான சிக்கல் இல்லாமல் குறிப்பாக வந்து குறிப்பாக விவசாயிகளுக்கான நட்டையீட்டை அவர்களுடைய வங்கிக் கணக்கில் முன்கூட்டியே செலுத்தினால் நிச்சயமாக எந்த விவசாயியும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். இது அதனால் மத்திய அரசினுடைய நல்ல திட்டங்களை மத்திய அரசை பயன்படுத்தி கொண்டு மாநில அரசுக்கு நிறைய நிதி ஆதாரங்களை பெற வேண்டுமே தவிர அவங்க தயாராக்குறாங்க அந்த வாய்ப்பை மாநில அரசு சரியாக பயன்படுத்தி கொண்டது தான் என்னுடைய வேண்டுகோள். என்ன காரணம் நினைக்கிறீங்க இதுக்கு? அவர் வந்து சரியாகத்தான் இருக்கிறார், அவர் வந்து மத்திய அரசோடு சரியான உறவு தான் இருக்கிறாரு. ஆனால் தமிழகத்தை எப்படியாவது சீரழித்து விட வேண்டும், தமிழகத்தை எப்படியாவது நாசம் செய்து விட வேண்டும் என்று செயல்படக்கூடிய சில தொண்டு நிறுவனங்கள், சில அந்நிய நாட்டு ஏஜென்சிகள் செய்யக்கூடிய தீய பிரச்சாரங்கள் அவர்களை ஒரு பின்வாங்க வைக்கிறது. அதான் நான் பார்க்குறேன். முன்பாகவே இவர்களுக்கு எப்படி தெரியும்? ஒன்று வருவதற்கு முன்பாகவே எப்படி வந்து எதிர்க்கிறது அவங்களுக்கு என்ன அவங்க '96 சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய சட்டமன்ற தொகுதி தோட்டப்பட சட்டமன்ற தொகுதி அது. ஆமாம், 2011 16 பேர் இருந்தாங்க. அங்கே புற்றுநோயின்னு நம்முடைய கவனத்துக்கு வந்திருக்காரா? நான் அங்கேயே இருக்கிறேன். ஒரு ஊருக்கு வந்து புதுசாக திடீர்னு புற்றுநோய் வந்தால் தெரிஞ்சிருக்காரா? ஆனால் எங்கேயோ இருந்து வர்றான், பந்தல் போடுறான், நோட்டீஸு கொடுக்குறான், புற்றுநோய்ங்கிறான், ஃபேஸ்புக்கில் இருந்தும் வாட்ஸ்அப் பண்ணுறான், மக்கள் மத்தியில் பீதியை கிளப்புறாங்க. ஜல்லிக்கட்டு சமயத்தில் நாட்டுக்காளைகளை வளர்க்க வேண்டும் என்பது வேறு, தமிழ்நாட்டினுடைய பசுக்களை வளர்க்க வேண்டும் என்பது வேறு. ஆனால் ஜெர்சி பால் குடிச்சா சர்க்கரை வியாதி வந்துடும்னு அண்ட புழுக சொன்னாங்க. சர்க்கரை வியாதி தமிழ்நாட்டில் தான் வருதா? இந்தியா முழுவதும் 10% பேருக்கு இருக்குது, சைனாவில் இருக்குது, கீழே நாடுகள் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ எது எல்லாம் விஞ்ஞானத்துக்கு புறம்பானதோ அத்தனையும் வந்து அந்நிய நாட்டினுடைய கைக்கூலிகளாக செயல்படக்கூடிய சில தமிழ் பேசக்கூடிய அமைப்புகள், சில மத அமைப்புகள் தமிழ்நாட்டை சீரழிக்க திட்டமிட்டு செயல்படுகிறார். அவர்களுடைய அந்த பிரச்சாரங்கள் தமிழ்நாடு அரசை கூட ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கு வந்து அவர்கள் முழு செல்வராமல் தடுக்கிறார். அதான் வந்து இல்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மத்திய அரசை பயன்படுத்தி நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறார். ஆனால் தொடர்ந்து எந்த திட்டங்கள் வந்தாலும் அந்த திட்டம் மக்களுக்கு விரோதம் போல் என்று காட்டுவது வந்து அது மிகப்பெரிய தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்ற பெயரால் இடதுசாரிகள் என்ற பெயரால் அவர்களெல்லாம் உண்மையான தமிழ் தேசியவாதிகளும் கிடையாது, இடதுசாரிகளும் கிடையாது. அவர் மத அமைப்புகளும் அவர்களுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் வெறும் ஏஜெண்டுகள், மியர் ஏஜெண்டுகள், காசுக்காக குறித்த ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ், இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் சில அமைப்புகள் அவங்க செய்யற அவங்களுடைய தீய பிரச்சாரங்கள் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கிறார்கள். அதுதான் வந்து இப்பொழுது வந்து தமிழ்நாடு அரசையும் சரி இந்திய அரசையும் சரி முன்னாடி போக விடாமல் தடுக்க. சார், நீங்கள் காரைக்குடியில் நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க சார், அதிமுக அரசினுடைய விரோத போக்கில் வந்து எதிர்கட்சி சரியான எதிர்கட்சி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சார். எதிர்கட்சி சரியா இல்லாதனால ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை.
பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து இல்லாதனால சொன்னது வந்து, அதாவது ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பல பேர் வந்து கண்டபடியே பேசுறாங்க. இப்போ ஜெயலலிதா இருந்ததுனா இமீடியட்டாக பிடிச்ச அடுத்த நாள் கை உடைச்சி போட்டுருவாங்க. இப்போ வந்து அந்த அச்சம் இல்லைன்னு இருந்து அப்போ வந்து அவர் ஆளுமை இல்லையான்னு கேட்டாங்க. அவர் ஜனநாயகவாதியாக இருக்காருன்னு சொன்னாங்க. எப்படி ஜல்லிக்கட்டில் நடந்து கொண்டாரோ அதே போல வந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்கள். அவர்கள் இப்போ வந்து அவர் என்ன சொல்ல போனால், அவர்னால அந்த ஐபிஎல் போட்டி நடக்கிற போது காவலர்களை வந்து ஒரு குரூப்பினுடைய வந்து காவலர்களை பட்டப்பகல் அடிச்சது நம்ம எல்லாம் பார்த்தோம். அவர் நடவடிக்கை எடுத்திருக்க முடியும், எடுத்துக்க முடியுமில்ல? காவலர்களை நாம் எல்லாம் அடிச்சதை பார்த்தோம், எடுக்கல. சரி, அதெல்லாம் வந்து ஒரு சரி, அதையெல்லாம் பாசிட்டிவாகவும் எடுக்கலாம் நெகட்டிவாக எடுக்கலாம். இப்போ கருணாசா தான் சொல்கிறாரு, நான் பேசின தவறாக புரிந்து கொண்டாருங்க, ஆனால் சமூக ஊடகங்கள் அவர் கடுமையாக பேசின பரவிக்கிட்டு இருக்கு, பல வழக்குகள் அதாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என்று எதிர்க்கட்சிகளோட கடுமையான கட்டணம். எதிர்க்கட்சிகள் வந்து நான் சொல்கிறேன், எதிர்க்கு அது இல்லை, நீங்களுமே அதை கண்ணா சொல்லி இந்த மாதிரி அது நான் எத்தனை தடவை சொல்லுவேன். அதான் சார், அதாவது கருணாஸ் பேசியது மன்னிக்கவே முடியாத குற்றம். இதில் தமிழ்நாடு எடப்பாடி அரசு எந்த விதமான கருணையும் காட்டக்கூடாது, லீனியண்டா இருக்கக்கூடாது. நீ வந்து எப்பொழுது வந்து ஒரு முதலமைச்சரை எடப்பாடி பழனிசாமி நான் அடித்து விடுவேன் என்று பயப்படுகிறேன்னு சொன்னாரோ, அதுக்கு மேலும் அவரை வந்து ஒரு நான் ஒரு நம்மிடம் கூட வந்து கைது செய்யாமக்கிறது ஏற்படியாது. ஸோ அதே மாதிரி ஹர்ஷராஜா இருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் நீதித்துறையும் காவல்துறையும் கடுமையான விமர்சனம் பண்ணாரு. அதே வரைக்கும் அவர் வந்து சுதந்திரமாக தான் உலக வர்றாரு தமிழ்நாட்டில். ரெண்டு அதாவதுங்க, சரி, எல்லாவற்றையும் ஒரே கோணத்தில் அணுகணுங்கிறது இல்லை. ஒன்று வந்து ஒரு கோபத்தில் ஒரு எதிர்ப்பு சொல்லுவது என்பது பேர், ஒன்று ஆளுகளை அழைத்து திட்டமிட்டு இன்சைட் பண்ணுவது என்பது பேர். அவர் இளைய ஹெச்ராஜா அவர்கள் ஒரு ஊர்வலத்தை தொடங்கி வைக்க போகிறார், ஒரு மேடைக்கு அனுமதி கேட்கிறார், அனுமதி மறுத்த போது ஒரு அவுட் பர்ஸ்ட் வருது, அது வந்து ஸ்பான்டேனியஸ், அந்த நேரத்தில் இருக்கிற ஸ்பான்டேனியஸ். அது வந்து யாரையும் எந்த யாரையும் திட்டமிட்டு இந்த நீதிபதி இந்த காவல்துறை அதிகாரி என்று சொல்லல. அவருடைய இன்டர்னிசிஸ் அவர் வந்து என்ன, நான் ஒரு தேசிய சேவர் வந்துக்கிற ஒரு சின்ன ஒரு மேடை போட்டு பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கலையேங்கிற கோபத்தில் பேசுறாரு. ஆச்சுங்களா, இப்போ நான் கூட 14 வந்தேன், இது நடந்துக்கணும்னு சொன்னாங்க, கான்ஃபிடேஷன் வந்தது, சரி ஆல் ரைட் வேண்டான்னு சொல்லிட்டு நான் போகிறோம் சொல்லுங்க, கான்ஃபிடேஷன் பண்ணிட முடியும், நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போகிறோம் சொல்லுறீங்களா, அது ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷன் அது. அவருடைய அது வந்து நோக்கமானது அல்ல. ஆனா கருணாஸ் வந்து அப்படி இல்லை. நீங்க ஒரு கூட்டத்தை போடுறீங்க, வரவழைக்கிறீங்க, தென் எல்லா சாதிகளையும் நீங்க வந்து டிஃபரன்ஸ் பண்றீங்க. அங்க எங்க வந்தது நீங்க ஒரு ஒரு கூட்டத்தை போட்டு பேசுறதுக்கு எங்க அதெல்லாம் சுச்சுவேஷன் வந்தது? அப்போ இதுக்குள்ள ஒரு பெரிய சரி, இதுல இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் கட்சிகள் உடைய இரட்டை வேடம் தெரியும். நீங்க ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வுக்கு எஸ்வி சேகர் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை, அது பேர் என்ன, பாஸ் பண்ணி பதிவு பண்ணுறது, பதிவு பண்ணல, அவர் ஷேர் பண்ண, அது ஷேர் விருப்பப்பட்டும் பண்ணலாம், தெரிஞ்சுக்கோன்னு கூட பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு கருத்து வந்ததுன்னு பாஸ் ஆன் பண்ணி விடணும். அதுக்கும் நான் பாஸ் ஆன் பண்ண தப்புன்னு சொல்லி ஹி ஓப்பன்லி அப்பாலஜிஸ் இருந்தாலும் கூட அவர் மழைக்கு போடணும் ஒத்தக்காலுன்னு ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹெச்ராஜா
அந்த இடத்துல ஒரு ரியாக்ட் பண்ணார், அவுட் பஸ்ட் பண்ணார். அது சரியா தப்பா அது வந்து யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா கருணாசனுடைய நடவடிக்கை அப்படி இல்லை. நீ ஒரு கம்யூனிட்டியை ரைஸ் பண்றீங்க, நீ வெட்டிட்டுவான்னு சொல்றீங்க, வீட்டை வந்து நான் கேஸ் நடத்தணும்னு சொல்றீங்க, முதலமைச்சர் வந்து என்னை கண்டு நான் அடிச்சு போடணும்ங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு உண்டாங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்து விடப்படக்கூடாது, கைது செய்யணும். கைது செய்யாமல் இருந்தால் அது தப்பு. எடப்பாடி அரசு அவர்கள் கைது செய்யணும். சார், இப்போ பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மையின பாதுகாப்பு திமுக எதிர்க்கட்சின்னு சொல்லி திமுக தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இதுவரை கருணாஸ் கண்டனமே எதிர்க்கட்சி தரப்பில் சொல்லவே இல்லை. அதுதான் சொல்ற, அதாவது ஒரு சோபியான்ற ஒரு பெண்மணி ஒரு பஸ்ஸில் நம்ம போனோம்னா அது பணக்காரா இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எல்லாரும் சக பயணிகள் தான். ஒரு பயணி இன்னொரு பயணிக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட பேச அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பேசவே கூடாது. ஃப்ளைட்டில் தமிழிசை ஒரு கட்சியினுடைய தலைவர், அதனால் வந்து அவர் ஒரு பயணி. நீங்கள் வந்து அவங்களுடைய கொள்கையை பற்றி பேசுறதுக்கு உரிமை கிடையாது. எதிர்கட்சியினுடைய தலைவர் அதனுடைய உண்மை தன்மை என்ன, எப்படி வந்து நீ ஒரு பெண்மணி வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து இந்த மாதிரி வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ண முடியும், அதுக்கு கண்டனம் தெரிவிக்காம நானும் தான் பாசிச பாஜக ஆட்சி ஒழிகிறேன் ஸ்டேட்மெண்ட் தரீங்க. அப்போ நீங்க வந்து இப்ப வந்து கருணாஸ் ஒரு முதலமைச்சரை இவ்வளவு தரக்குறைவாக பேசுற போது, இப்படி ஜாதியை இன்ட்ரோ듀ஸ் பண்ற போது ஏன் கண்டனம் பண்ணல? அப்ப அதுக்கு பின்னாடி இப்ப யார் இருக்கிறாங்க அப்படிங்க அப்ப முதற்குள்ளீங்கிற தெரிஞ்சு போச்சல. அச்சா, அப்போ தமிழ்நாட்டில் இட இந்த அரசுக்கு எதிராக தூண்டி விடுறதுல அல்லது அதுல அரசியல் குளிர்காயதுல தெளிவா இருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்போ எப்படியாவது ஒரு பக்கம் ஊழல் சொல்லணும், ஒரு பக்கம் சமூக வலைதளங்களை பரப்பணும், இன்னொருபடியாக பண்ணணும், ஒட்டு மொத்தமாக எடப்பாடி அரசை வந்து நிலைகுலைய வைக்கணுங்கிறது தான். கருணாசை தூண்டி விட்டது வந்து திமுக அப்படின்றீங்களா சார்? சொல்றேன், இதுக்குள்ள பல சதிகள் இருக்குது. இது வந்து கருணாசா பேசல, திமுக தூண்டி பேச வச்சிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். அதான் சொல்றேன், யாரு பேசுங்கிறதெல்லாம் நாட்டுக்கு வயசு மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. தொடர்ந்து இந்த பட்டியல் வெளியிடத்தை பத்தி ரெண்டு வருடமா தொடர்ந்து உரம் கொடுத்துருக்கீங்க, சரிங்க? உங்களுடைய கருத்து மத்திய அரசு செவிகள் கேட்டிருக்கா? இல்ல, முதல்ல மாநில அரசுக்கு கொஞ்சம் புரியல, புரிய வச்சிட்டு இருக்கிறோம். நீட் தேர்வு வந்து நம்ம ஏற்கனவே வந்து சும்மா நார்மலா இருக்கிறவங்களுக்கு நீட் தேர்வு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு எகேன்ஸ்ட் பண்ணாங்க, மத்திய அரசு பண்ணாங்க. வேலை இல்லாம இருக்கிறான்னு சொன்னா திறன் இல்லாத வந்து நம்மளுக்கு கேரளா இருக்கக்கூடிய நர்ஸுகள் ஆயிரக்கணக்கில் வந்து அரேபிய நாடுகளுக்கு வந்து நர்ஸ் பணிக்கு போறாங்க. தமிழ்நாட்டிற்கு கூட விரல் விட்டு எண்ணக்கூடிய மட்டும் போகிறார். அது காரணம் என்ன? அவர்கள் அந்த நர்ஸ் தொழிலில் மேம்பட்டு நிற்கிறார், ஸ்கில்லா இருக்கிறார். சொல்லுவோம், நான் வந்து ஸ்கில் இல்லை, ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்மணிகளும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது போல தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல திறன்பட்ட செவிலிகளாக மாறினால் மேல்நாடுகளுக்கு சென்று அவர்கள் அதிகமான சம்பளம் பெற முடியும். அவர்கள் திறன் அதிகமா இருக்கிறாங்க. தமிழ் ஜாதிகளை தாழ்த்த பிற்படுத்தப்பட்டன்னு சொல்லி சொல்லியே கேவலப்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தாழ்த்தப்பட்டன்னு பயன்படுத்தக்கூடாது, பிற்படுத்தப்பட்டன்னு பயன்படுத்தக்கூடாது. என்ன தாழ்ந்து போயிட்டீங்க நீங்கள்? இவர் என்ன தாழ்ந்து போயிட்டார், நான் என்ன தாழ்ந்து போயிட்டேன், நீங்கள் என்ன தாழ்ந்து போயிட்டீங்க, என்ன தாழ்த்தப்பட்ட?
என்ன தாழ்த்தப்பட்டான்னு கேட்கணும். அந்த வார்த்தையினுடைய மீனிங் என்ன? திராவிட கட்சிகள் தொடர்ந்து வந்து அதோட அரசியல் வியாபாரமா பயன்படுத்துறாங்க. எங்க தாழ்த்தப்பட்டாங்க? அதாவது ஜனத்தொகை, அதாவது எந்த யாருக்கெல்லாம் வந்து அரசு நிர்வாகத்தில் வந்து போதிய இடஒதுக்கீடு இல்லையோ இன்னைக்கு அவர்கள் கொடுப்பதற்காகத்தான் பட்டியல் தயாரிப்படும். தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற பட்டியலுக்காக அல்ல. அதை பெரியாரிலிருந்து அண்ணாவிலிருந்து கருணாநிதியிலிருந்து இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகள் மிகப்பெரிய தவறு செய்து அந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அது தமிழ் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். நாம் தமிழர்களாக மாறாமல் இருப்பதற்கு காரணம் இந்த திராவிட இயக்கங்களே காரணம். நீட் தேர்வு வர்றதுக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தின் மூலமாக அவங்க வந்து மேலிடத்தில் இருக்கிறவங்க தான் படிக்க முடியும், கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க படிக்க முடியாது, அரசு பிள்ளைகள் படிக்க முடியாது, அதனால தான் நாங்கள் நீட் தேர்வை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. முதல்ல நீட் தேர்வை நீங்கள் எதிர்த்துருக்கீங்க. உள்ளாட்சி தேர்தல் இது வரைக்கும் நடத்தாம காலந்தாழ்த்திக்கிட்டே போறாங்க. நான் வந்து எம்ஜிஆருடைய காலத்தில் எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து கிரிமி லேயர் கொண்டு வந்தார். கிரிமி லேயரை ஃபர்ஸ்ட் டைம் ஆதரிச்சோன்னு படித்தேன். அவருடைய திட்டத்தை அமல்படுத்திருந்தான் தமிழ்நாட்டில் ஜாதி ஒழிஞ்சு போயிருக்கு. அவர் மூணு கொண்டு வந்தார். ஒன்று, டிரைவர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணால் இது ரத்து பண்ணுறாரு ஆச்சுங்களா. ரெண்டாவது, சாராயம் காய்ச்சினா வெளிநாடு கடத்துறது. மூணு வந்து இன்கம் சீலிங் கொண்டு வந்தார், கிரிமிலேயர் கொண்டு வந்தார். இந்த மூன்றையும் வந்து விட்டுருந்தான் அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல சிக்கல்கள் சார்பு. ஊழல் வந்து அவர் ஒழிக்கிறதுக்கு கடுமை நடவடிக்கை எடுத்தார். 15 MLA வந்து 1 லட்ச ரூபாய்க்கு விலைக்கு வாங்கினாங்க. அன்னைக்கு தான் ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுடைய தலைவர். தெரியுமா உங்களுக்கு சார் ஒரு விஷயம்? தாழ்த்தப்பட்டவன் சொன்னீங்கல்ல, ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்தா அந்த தாழ்த்தப்பட்டவங்கிற ஒரு விஷயங்கள் அடிபட்டு போயிருக்கு. அந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்றீங்களா? இது தினசரி தனியா எக்ஸ்க்ளூசிவ் பாதிக்கப்படுது. தமிழ்நாடு அரசு 4 வருஷம் நடக்கும் சார், போங்க.